கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையா. உனக்கு எனக்கும் பக பகதான், பாம்பு தீண்டியே தீரும். நீங்கள் எங்களது ட்விட்டர் ஐடிக்களை முடக்கலாம், ஆனால் எங்களது ஐடியாலஜி என்றுமே உங்களால் முடக்க முடியாது. ஏம்பா என்னாச்சு, காலங்காத்தாலேயே சக்கரத்துல மாட்டின நாய்க்குட்டி மாதிரி வீல் விழுந்துட்டு இருக்க. என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா, எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் எங்க அண்ணோட ட்விட்டர் ஐடியை பூரா எலான் மஸ்க் முடக்கி விட்டாருண்ணே. அதாவது எங்க அண்ணன் தொண்டை தண்ணி வத்தாம பேசுறதுனால தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஈழத்தையும் சேர்த்து வாங்கி போடுவாங்கிற பயத்துலதானே ஏகாதிபத்திய நாடுக்கு பூரா சதி செஞ்சு எங்க அண்ணோட ட்விட்டர் ஐடியவே முடக்கிட்டாங்க. இந்த நாடுல கருத்து சுதந்திரத்துக்கு இடமே இல்லைங்க. பாருங்க கேடிராக அவரோட பூஜை உட்காந்து பூஜை தாங்க பண்ணிட்டு இருந்தாரு, அதை போய் வீடியோ எடுத்துட்டு அவர் அவமானப்படுத்திட்டாங்க. அப்ப கூட அவரோட கருத்துரிமைக்காக முதலா குரல் கொடுத்தவர் எங்க அண்ணன் தாங்க. எதிர்கட்சிக்காரர பார்த்து கேக்குறேன், என்ன பண்ணா கட்சிக்காரர், என்ன தப்பு பண்ணா? இப்படி கருத்துரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுதோ அங்கெல்லாம் முதல போய் குரல் கொடுக்கறது எங்க அண்ணன் தாங்க. அப்படி கருத்து சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்குற எங்க அண்ணனோட ட்விட்டர் ஐடியே முடக்கி விட்டாங்க. இப்படி நாதியத்து போயிட்டாமா நாங்க? மானத்தை பத்தி நீ பேசாத, ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோகியதா கொஞ்சம் சொல்லு பாப்பா. நாதியத்து போகலா, பேதியில போவானுங்களா? கருத்துட்டு கண்டதையும் உளறிட்டு இருந்தா எப்படா கருத்தாக முடியும்? சும்மா சும்மா வட இந்தியனும் வந்து இங்க வந்து பெரிய கொலகாரன் மாதிரி கிளப்பி விடுறது, அப்படி இல்லைன்னா அருந்ததிரிகளை பிடிச்சி ஏதாவது இழுத்து விடுறது, இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துல வருமாடா? இதெல்லாம் கலவர சுதந்திரத்துல வரும். நீ பண்றது கருத்து சுதந்திரம் இல்ல, கலவர சுதந்திரம். பாஜக அரசோட வலியுறுத்தலின் பேரால எங்க அண்ணன் சீமானு அவரோட செல்ல பிள்ளையான பாக்கிய ரசா இடுமோன கார்த்தி மாதிரி 20 முக்கிய நிர்வாகியோட ட்விட்டர் ஐடியை ட்விட்டர் முடக்கி இருக்குங்க. நம்ம அண்ணன் பாஜக பீட்டி தானே, அப்புறம் எதுக்கு பாஜக அரசு அவனோட ட்விட்டர் ஐடியை முடக்க சொல்லியிருக்கேன்னு தம்பியிலே ஒரே குழப்பத்துல இருக்காங்க. சீமான்னா மோடிக்கு ரொம்ப இஷ்டம்னு நம்ம அண்ணனே சொல்லியிருக்காரு. மோடிக்கு சீமானா ரொம்ப இஷ்டம், சீமான் வரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். தம்பிக்கு ராஜ்யசபா கொடுப்போம், எக்கனாமிக்கலா பேக் பண்ணுவோம். பாத்தீங்களா மோடி அவமானப்படுத்திட்டேன்னு நம்ம அண்ணன் கூட போன வருஷம் வேற லெவல்ல கொந்தளிச்சாரு. பிரதமரை போய் நாட்டின் பிரதம முதன்மை அமைச்சரை நீங்க கூப்பிட்டீங்க, அவர் படத்தை வச்சு மரியாதை செஞ்சிருக்கு, எதுக்கு அவரை கூப்பிடணும், கூப்பிட்டு அவ மரியாதை படுத்தணும்? இப்படி நம்ம அண்ணனும் பாஜக ஒண்ணுமனாதையும் பழகிட்டு இருந்தாங்க, இப்ப எதுக்கு பாஜக அரசு தேவையில்லாம அண்ணன் ஐடியா முடக்குது? ஒருவேளை நம்ம அண்ணன் அதை சரிபட்டு வரமாட்டாருன்னு பாஜக முடிவு பண்ணிருச்சோம், அதனாலதான் பாஜக அரசு நம்ம அண்ணன் ஐடியா முடக்கிட்டாங்களோ. இவன் சரியா வரமாட்டான்டா, இவன் தானும் சரி வருவான், சரியா வரமாட்டான்டா, சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. நம்ம அண்ணனோட ட்விட்டர் ஐடியை முடக்கடக்காமல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னே சங்கிக்க சொல்லுவாங்க. அதே விஷயத்த தாங்க நம்ம ஆட்டுக்குட்டி சொல்றாரு. எத்தனை பேர் நல்லவங்க இங்க இருக்காங்க, பிராமினும் பிராமினும். அதாவது தமிழ்நாட்டுல நம்ம அவாக்கள் இருக்காங்களாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்களாமா. ஜெர்மனியில எப்படி நாஜிக்கலால யூதர்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான் தமிழ்நாட்டுல அவாக்கள் பட்டிருக்காங்கன்னு உச்சு கொட்டுறாருங்க நம்ம ஆட்டுக்குட்டி. ஒரு நாசி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜூஸ் எக்ஸ்டிமேட் பண்ணாங்களோ, ஐ வுட் ஈக்குவேட் டு த தமிழ் பிராமின்ஸ் ஆஃப் தி. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன், நீங்களா? நம்ம பிரதமர் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் எதுக்குங்க செங்கோல் எடுத்துட்டு போனாரு, மத்த மாநிலங்களும் தான் செங்கோல் இருக்குது, அதை மட்டும் ஏன் தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு யோசிக்கலாம். அதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை நம்ம மாட்டுக்கிட்டி சொல்றாருங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து செங்கோல் எடுத்து போறது காரணம் என்ன தெரியுமாங்க, தமிழ்நாட்டுல சனாதன தர்மத்தை காப்பாத்திட்டா போதுங்க நம்ம அகண்ட பாதத்தை உருவாக்கிடலாம்னு மாட்டுக்குட்டி கனவு கண்டாருங்க. அவர் சொல்ற சனாதன தர்மம்னா என்ன, அதை பத்தி அவரே சொல்றாரு, கொஞ்சம் கேளுங்களேன். தர்மம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனது சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனக்கு உன்னுடைய ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்ண, அதான் தர்மம் அப்படின்னு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா சரியாத்தான் பேசுறோம். அதாவது அந்தந்த சாதிக்கு ஏத்த மாதிரி அவங்க தொழில் இருக்காமா, அந்த தொழிலை பண்றதான் சனாதன தர்மம். ஆமா, இப்படி ஐயர்னு வச்சீங்களேன், அவர் போய் கோயில பூஜை பண்ணுவாரு, அது செருப்பு தைக்கிறாருன்னா செருப்பு தான் தைக்கணும், அது அவங்க விதி, அவங்க சாதிக்கு உண்டான விதிங்க, அதை ஃபாலோ பண்றா சனாதன தர்மமா. அப்படிப்பட்ட சனாதன தர்மம் தமிழ்நாடு இல்லையாமாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் சனாதன தர்மத்தை கொண்டு வந்துட்டா போதுவாமாங்க, இந்தியாவை அகண்ட பாரதம் உருவாக்கிடலாம்னு ஆட்டுக்குட்டி கனவு கண்டாருங்க. ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லாம சங்கிக்கு போற இதே கனவு தான் கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல சனாதன தர்மத்தை அவங்க தலையில நின்று தண்ணி குடிச்சா கூட கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல போல. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகரா, நீ டிரைவ் பண்றா, ஒண்ணு நடக்காதுடா. இந்த சனாதன தர்ம கூத்துக்கு மத்தியில நம்ம ஆட்டுக்குட்டி இன்னொரு காமெடி பண்ணிருக்காருங்க. அதாவது குஜராத்தை சேர்ந்த அமுல் பால் நிறுவனம் தமிழ்நாட்டுல ஆவின் பால் நிறுவனம் கொள்முதல் பண்ற இடத்துல பூரா குறைஞ்ச விலைக்கு பால் கொள்முதல் பண்றாங்க. இது ஆவி நிறுவனத்தை அழிக்க செய்யற சதினே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமித்ஷாக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தாருங்க. அதை கிண்டல் அடிக்கிறேன்னு பேசுற நம்ம ஆட்டுக்குட்டி, எங்க அமுல் நிறுவனம் எங்க இருக்கு, குஜராத்ல.
நம்ம முதலமைச்சர் யாரு கெட்டது அப்படின்னு தெரியாரு அமித்ஷாக்கு. பாத்தீங்களா சம்பந்தம் இருக்கான்னு வேற எல்லாம் உருட்டி இருந்தாரு. ஆனா நம்ம ஆட்டுக்குட்டிக்கு தெரியல, அமித்ஷா வேறு உள்துறை அமைச்சர் மட்டும் கிடையாதுங்க, இந்த பால் சம்பந்தமா பாக்குற கூட்டுறவுத்துறை அமைச்சரும் அவர்தாங்க. ஒரு மாநிலத்தோட பாஜக தலைவருக்கே அமித்ஷா என்ன பதவியில் இருக்காருன்னு தெரியல, அதுவும் சொந்த கட்சிக்காரர்களே. இவர் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் எடுக்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு பாடம் எடுக்கிறாரு. இவர் முதல்ல ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருப்பாரா? எனக்கு டவுட்டா தாங்க இருக்கு. இதெல்லாம் தெரியுது, அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? படிச்சிருந்தாதானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்ல. போன வாரம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி எங்க தலைவரோட ஆட்டுக்குட்டி கடை அபகரிச்சுட்டாருங்க. இது சம்பந்தம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், நான் கொண்டு விட மிரட்டுறாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருங்க. இப்ப நேத்து இன்னொரு பாஜக நிர்வாகி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து 45 லட்சம் ரூபாய் பணத்தை அட்டை போட்டிருக்காருங்க. இது சம்பந்தம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், உன்னையும் கொலை பண்ணிடும் மிரட்டி இருக்காரு. அதாவது கட்சியில ரவுடிகளா இருக்கிற சகஜம் தாங்க. ஆனா கட்சி புறவே ரவுடிங்க, ரவுடியிலே கட்சியாவும் இருக்கிறாங்க. சரியா இருக்கடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன் களவாடி போயில இருடா. போலீஸ் கூட வர, போலீஸ் கிளீசன் போன காலையில கடை இருக்காது, ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ். வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே. என்ன புள்ள நீ, ஐயோ வெள்ளி அடிச்சிட்டீங்களா? வாங்க ஓடிடுவோம், ஓடிடுவோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கியிருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல, நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி. அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல், வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கியிருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல, நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.